அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம கிராஸ் துணியில் தோதி பைஜாமா தைப்பது எப்படி என்று பார்ப்போம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு அளவு பைஜாமா எடுத்துக்கணும். அதை கெட்ட பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ துணி தையலுக்கு விட்டுருக்கோன்னு தெரியும். இப்போது கெட்ட பக்கத்தில் அளவு எடுப்போம். இப்போது இங்கேருந்து தான் பைஜாமாவோட உயரம். இது மேல்பட்டி. இந்த பிசிர்லேருந்து அளவு எடுக்கணும், இந்த தையல்லேருந்து எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பிசிர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், மொத்த உயரம் 37 வருது. இதோட தையலுக்கு இந்த மடிப்புக்காக 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போது 39 வருது. இப்போது பேண்ட்டோட உயரம் அளக்கும்போது நடுவில்ருந்து அளக்கக்கூடாது, ஓரத்துலேருந்து தான் அளக்கணும். 37 வந்துச்சு, கீழ் மடிப்புக்கு 2 ஆட் பண்ணோம், மொத்தம் 39. இதோட 8.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். கூட்டினா 47.5 வருது. இது ஏன் 8.5 கூட்டணுன்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது மேல் பட்டி அகலத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இந்த பிசிறு மேல் நோக்கி இருக்குது, அதை கீழ் நோக்கி கொண்டாந்தால் தான் கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 6.5 வருது. மேல் பட்டி அகலம் 6.5. இப்போது பட்டி நீளம் கண்டுபிடிக்கணும். தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இதில் சுருக்கமாக இருக்கும், இதை நீவி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அளந்துக்கிட்டு வரணும். இப்போ பாருங்கள், மடிப்புக்கு சேர்த்து தையலுக்கு சேர்த்து 44 வருது நீளம். பாருங்கள், மேல் பட்டி நீளம் 44. அடுத்தது பேண்ட்டோட கால் அகலம் பார்க்கணும். பாருங்கள், 7.5 வருது. கால் அகலம் 7.5 வருது. இந்த 7.5ல 1 மைனஸ் பண்ணி 6.5 எடுக்கணும். ஏன்னாக்கா கிராஸில் வர்றதுனால நல்லா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நாம் 1 இன்ச் குறைச்சி 6.5 எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது ஷேப் உயரம் பார்க்கணும். ஷேப் உயரம் எங்கே இருக்குன்னா, இந்த மேல் பட்டிக்கு கீழே இங்கே வரும். இதுக்கு அடுத்தது வளைச்சி வெட்டுவோம். இந்த உயரம்தான் வந்து ஷேப் உயரம். இப்போ அளந்து பார்ப்போம். இப்போது ஷேப் உயரம் உங்களுக்கு இந்த பிசிர் மேல் நோக்கி விட்டு இந்த பிசிரோடு அளக்கணும். இந்த பிசிர் கீழே தள்ளி விட்டுட்டு இப்படி மடிச்சிருந்தாலும் மேல் நோக்கி இருந்தாலும் அதை கீழ் நோக்கி தள்ளி விட்டுட்டு அளந்து பார்த்தோம்னா 12 வருது. இதுதான் வந்து ஷேப் உயரம் 12. இப்போது இந்த ஷேப் உயரம் 12 வந்துச்சு. பாருங்கள், இதோடு வந்து 4 இன்ச் ஆட் பண்ணி 16 இன்ச் வச்சுக்கணும் இந்த தோதி பேண்ட்டுக்கு. ஏன்னாக்கா நிறைய ஃப்ளீட்ஸ் வர்றதுனால இந்த உயரம் 10. அதனால் 4 இன்ச் கூட்டி வச்சு இங்கேருந்து வளைச்சி இப்படி வெட்டணும். அப்போ தான் போட்டுக்க கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் ஷேப் உயரத்தோட 12 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் கூட்டினா 16 இன்ச் வரும். இதுதான் வந்து ஷேப் உயரம். இப்போது கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல நான் பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் துணியில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பண்ணா துணி வாங்கிக்கணும். வாங்கி கரை பாகத்தில் 47.5 எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 47.5, இந்த பக்கமும் 47.5, இந்த பக்கமும் 47.5, 4 பக்கமும் 47.5 எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கணும். ஸ்கொயராக 47.5க்கு 47.5 கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டு இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது கரபாகம் 47.5, தலைபாகம் 47.5, இப்படி பாதியாக முக்கோணமாக மடித்து 2 பீஸ் எடுத்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கணும். புரியுதுங்களா? 2 ஸ்கொயர் பீஸை முக்கோணமாக மடித்து ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். கரபாகம் வந்து உயரத்தில் கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த பக்கம் கரபாகம் வர்ற மாதிரி அமைச்சு மடித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த முக்கோணத்தில் மேல் பக்கம் இடுப்பு வரும். புரியுதுங்களா? கீழ்ப்பக்கம் கால் ஓப்பன் வரும். புரியுதுங்களா? இங்கே கரபாகத்தில் இந்த ஷேப் உயரம் கட்டிங் இங்கே வரும். இடுப்பு இது வந்து தொடப்பக்கம் வரும், சைடு பக்கம். இது
இது வந்து ஷேப் உயரம், இது வந்து கால் கட்டிங். இது வரைக்கும் புரியுதா? இப்போது இங்கேயும் 47.5, இங்கேயும் 47.5 வருது. கரபாகம் இங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டு அதில் உயரம் வந்து 37, மடிப்புக்கு 2. ஆக நமக்கு ஒரிஜினலாக வேணுங்கிறது 39. இந்த 39 போக எட்டு மிச்சம் இருக்கும். நான் சொன்னேன்ல பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு, இந்த கார்னர்லேருந்து 8, இந்த கார்னர்லேருந்து 8 மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிங்கன்னா 6.5 கிடைக்கும். இதுதான் கால் அகலம். புரியுதுங்களா? கால் அகலம் வந்து கிராஸில் வெட்டினதுனால பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆக்சுவலாக 7.5 தேவை. அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணி 6.5 வச்சோம். இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போது கால் அகலம் எப்படி கட் பண்ணோமோ அதே ப்ரொசீஜரில் திருப்பி இந்த கார்னர்லேருந்து 8, இந்த கார்னர்லேருந்து 8 மார்க் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுடணும். இங்கே அளந்து பார்த்தா 6.5 வரும். நீங்கள் டைரெக்டாக 6.5 வச்சிங்கன்னா சரியாக நமக்கு அளவு கிடைக்காது. அதனால் இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 8.5 எடுத்தோம்னா கரெக்டாக இங்கே 6.5 கிடைச்சிரும். இங்கே வெட்டி விட்டுறணும். ஏன் வெட்டி விடணும்னாக்க, இங்கேருந்து தான் ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் அசல் தோதி மாதிரியே ஒரு பக்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்காக இங்கே கட் பண்ணி பிறகு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டு வரணும். இப்போது ஷேப் உயரத்தை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக நமக்கு வேண்டியது 12 இன்ச்சு. நான் வந்து 4 இன்ச்சு கூட வைக்க சொன்னேன். ஏன்னா தோதி பேண்ட்டில் நிறைய ஃப்ளீட்ஸ் வரும். அதனால் எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு ஆட் பண்ண சொன்னேன். மொத்தம் 16. இந்த 16 எப்படி நாம் வந்து டிவைட் பண்ணணுன்னாக்க, உயரத்தில் 13.5 வச்சுக்கணும், அகலத்தில் 2.5 வச்சு ஒரு கட்டம் போட்டு இப்படி வளைச்சி ஒரு கோடு போட்டு வெட்டிடணும். இதுதான் ஷேப் உயரம். புரியுதுங்களா? இப்போது பேப்பரில் காமிச்ச மாதிரியே 47.5x47.5 ஒரு ஸ்கொயர் பீஸை எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று எடுத்து இப்படி முக்கோணமாக மடித்து ஒன்று மேலே ஒன்று போட்டு சுற்றிலும் இப்படி பின் குத்தி சேஃப்டி பண்ணி கரை பாகம் உயரத்தில் வர்ற மாதிரி அமைச்சு செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த போர்ஷனை வெட்டணுங்கிறத பார்க்கலாம். இந்த இடுப்பு பக்கம் இந்த கார்னர்லேருந்து இங்கேருந்து 8, இந்த கார்னர்லேருந்து திருப்பியும் 8 வச்சு இந்த கேப் வந்து 6.5 வரும். இது வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஜாயின்ட் பண்ணி இடுப்பு பக்கமாக வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். இதை வெட்டி விட்டாதான் தோதி பைஜாமா எஃபெக்டில் நமக்கு இந்த பேண்ட் தெரியும். இப்போது இந்த கோட்டோட வெட்டலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். கால் அகலம் வெட்டி விடணும். இங்கேருந்து 8, இங்கேருந்து 8, நடுவில் வந்து 6.5. இந்த லைனில் நம்ம ரெண்டாவது கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து 8, இங்கேருந்து 8 வச்சு நடுவில் கேப் வந்து 6.5 வரணும். 7.5 ஒன்று மைனஸ் பண்ணி 6.5 இதை வெட்டிடுவோம். இப்போது அடுத்த கட்டிங் வந்து ஷேப் உயரம் கட் பண்ணணும். ஷேப் உயரம் ஆக்சுவலாக 12 வந்துச்சு, நாம் 4 வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். மொத்தம் 16. இந்த 16 வந்து டிவைட் பண்ணி 13.5 உயரத்துக்கு 2.5 அகலம் கட்டம் போட்டு அதுக்கு நடுவில் வளைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை சுற்றி வெட்டிக்கிட்டு வரணும். இப்போது கட் பண்ணுவோம். இப்போது ஷேப் உயரம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதுதான் இடுப்பு பக்கம், இது ஷேப் உயரம். இந்த பக்கம் 6.5 இன்ச்சுக்கு வெட்டி விட்டு ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ தான் வந்து தோதி பேண்ட்டோட எஃபெக்ட் இருக்கும்ட்டு. இதை வெட்டி விட்டதை 2 தடவை தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 6.5 இன்ச்சுக்கு வெட்டணும்ல, இதுலேயே 2 தையல் போடணும். தக்கடிச்சு ஆரம்பிக்கணும், தக்கடிச்சு முடிக்கணும். 2 தையல் போட்டுக்கணும். அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு முடிச்சுக்கிட்டோம்.
இதே மாதிரி அந்த பீஸ்லேயும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும். இப்போது ரெண்டு ரெண்டு தையல் போட்டோம்ல, அது சென்டரில் கொண்டாந்துட்டு இந்த ஷேப் உயரத்தை சைடில் கொண்டாந்துடணும். இங்கே ஒரு ஷேப் உயரம் கொண்டாந்துடணும், இங்கே ஒரு ஷேப் உயரம் கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணி ரெண்டு இப்படி பீஸை ரெடி பண்ணியிருந்தோம். இப்போது இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், நல்ல பக்கமும் நல்ல பக்கம் ஒட்ட வச்சுட்டு இந்த ஷேப் உயரமும் ஜாயின் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஷேப் உயரமும் சேர்த்து வச்சு ரெண்டையும் சேர்த்து கால் இன்ச் தள்ளி ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமும் நல்ல பக்கம் ஒட்ட வச்சுட்டு இப்படியே கொண்டாந்துட்டு ஷேப் உயரமும் ஒன்றா வச்சு சுற்றிலும் கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தக்கடிச்சு முடிக்கணும். கால் இன்ச் தள்ளி ஒரு தையலை போடணும். இது கிராஸ் துணிங்கிறதுனால இழுக்காமல் பூ மாதிரி தச்சுட்டு வரணும். ஒரு தடவை இழுத்துட்டிங்கன்னா ஷேப்பே மாறிடும், அப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், பூ மாதிரி வச்சு தச்சுக்கிட்டு வரணும். இப்போது இவ்வளோ தூரம் வந்து நேராக தைச்சோம். இப்போ இந்த வளைவில் வந்து வளைவாகவே தைக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நேராக தச்சிடக்கூடாது. இப்போது ஒரு தையல் மேலே இன்னொரு தையலை போட்டு முடிச்சுக்கிட்டோம். இப்போது ஷேப் உயரம் ரெண்டையும் தச்சுட்டு சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த போர்ஷனை சைடில் வச்சுட்டோம். அதே மாதிரி இது சைடில் வச்சுட்டோம். நடுவில் ஷேப் உயரம் கொண்டாந்துட்டோம். இப்போது ஒரிஜினல் பேண்ட்டே வந்துருச்சு எங்களுக்கு. பாருங்கள், அந்த ஷேப்பே வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது கீழே வந்து மடித்து தச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த கால்லையும் மடித்து தச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து இப்படி வி மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கணும். இது வரைக்கும் புரியுதா? இப்போது காலுக்கு கீழே ஒரு சின்ன மடிப்பு ஒரு பெரிய மடிப்பு மடித்து தச்சுக்கணும். இப்போது அடுத்தது கால் பிடிச்சி தைக்கணும். கால் அகலம் பாருங்கள், 6.5 இருக்குது அளவில். நாம் வந்து 5.5 தான் வைக்கணும். ஏன்னாக்கா இது கிராஸ் பீஸில் தைச்சதுனால உங்களுக்கு அதே அளவு வச்சோம்னா ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் 1 இன்ச் குறைச்சி 5.5 மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 5.5 இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இப்படியே கொண்டு போய் கொஞ்சமாக கொண்டாந்துட்டு திருப்பி அதே லெவலுக்கு கொஞ்சத்தில் இருந்து இங்கே வந்தவங்க 5.5 மார்க் பண்ணி பாருங்கள், 5.5 மார்க் பண்ணி இதில் கொண்டாந்து முடிச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது இந்த ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு இந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு இதை கொண்டாந்து கரெக்டாக கீழே மேலே ஆகாதபடிக்கு தச்சுட்டு திருப்பி இது மேலேயே இன்னொரு தையல் போட்டு முடிச்சுக்கணும். ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு தக்க அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும் ஒன்றா வச்சு இந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். இழுக்காமல் தைக்கணும். கிராஸ் பீஸுங்கிறதுனால பார்த்து ஜாகிரதையாக தைக்கணும். இப்போது கரெக்டாக ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு தச்சுக்கிட்டு வரணும். இந்த ஜாயிண்ட் வரவும் ஒன்று மேலே ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பிசிறு மேல் நோக்கியும் ஒரு பிசிறு கீழ் நோக்கியும் வச்சு தைச்சாதான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படியே வந்துட்டு இந்த ஜாயிண்ட் பக்கம் கொண்டாந்து நீர்த்திக்கணும். ஊசியை குத்தி நீர்த்தினோம்ல, அப்படியே கண்டினியூ பண்ணி தச்சுக்கிட்டே வந்துடணும். எண்டில் ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு அப்படியே கண்டினியூஸாக தச்சு முடிச்சுக்கணும். இப்போது ஒரு தையல் போட்டோம்ல, அது மேலேயே இன்னொரு தையலை போட்டு முடிச்சுக்கணும். இப்போது ரெண்டு காலும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள், 44x6 மேல் பட்டியை வெட்டணும். இதை ஜாயின் போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை பட்டையாக ஃப்ளீட்ஸ் வச்சு மேலே இந்த பட்டியை வச்சு
ஜாயின் பண்ணினா தோதி பேண்ட் முடிஞ்சது. இப்போது மேல் பட்டியை தயார் பண்ணணும். நாடா கோக்கை ப்ரொவிஷன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த கார்னரில் நிறுத்திட்டு இப்படியே திருப்பிக்கணும். இதே மாதிரி அந்த கார்னரையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போது ரெண்டு பக்கமும் வந்து முக்கோணம் அடிச்சிட்டோம். இப்போது ஒரு சின்ன மடிப்பு ஒரு பெரிய மடிப்பு மடித்து அடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரே அளவாக நாடா கோக்கை ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சிட்டோம். இப்போது ரெண்டு எண்டையும் சேர்த்து ரெண்டு தையல் போட்டுக்கணும். ரெண்டு தையல் போட்ட பிறகு இது ரவுண்டாக ஆயிரும். பாருங்கள், ரெண்டு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது பட்டியை முடிச்சிட்டோம். இந்த சைடும் தச்சு ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போது இதை என்ன பண்ணணும், பாதியாக மடிச்சிட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். ரெண்டு பாகமாக ஆயிடுச்சு. இங்கே ஒரு மார்க்கிங் ஆயிடுச்சு, இங்கே ஒரு மார்க்கிங் ஆயிடுச்சு. திருப்பி இதை பாதியாக பண்ணி ரெண்டையும் சேர்த்து மார்க்கிங் பண்ணோம்னா நாலு பாகம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலாக மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பைஜாமாவை சுருக்கிட்டு இதில் கொண்டாந்து இதில் அட்டாச் பண்ணிடணும். இப்போது மேல் பட்டியை வந்து ஜாயின் போட்டு ரவுண்ட் பண்ணி நாலாக மார்க் பண்ணிட்டோம். இப்போது ஒவ்வொரு பார்ட்டும் 11 இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டும் 11 இன்ச் வருது. இந்த 11 இன்ச்சை இப்படியே வச்சுக்கிட்டு இப்போது கீழே உள்ள பைஜாமாவிலையும் 4 பார்ட் இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இந்த எண்டுலேருந்து சென்டர் வரைக்கும் இந்த சென்டர் வரைக்கும் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பார்ட்டு, அதே மாதிரி சென்டர்லேருந்து இந்த சைட் ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பார்ட்டு. ஆக 4 பார்ட் இருக்குது. புரியுதுங்களா? இது 11னாக்க இந்த ஒரு பார்ட்டை 12 சுருக்கி இதுக்குள்ளே அட்டாச் பண்ணணும். பைஜாமாவில் இது சென்டர் பாகம், இது சைடு பாகம். சைடு பாகத்தில் இப்போது சுருக்கம் எப்படி பிடிக்கணும்னு பாருங்கள். ஃபேன் ஃப்ளீட்ஸு பட்டை பட்டையாக இப்படி பிடிச்சிக்கிட்டு போகணும். இப்படி பிடிக்கணும், இப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்து இது வரைக்கும் நிறுத்திக்கணும். இந்த சைடில் இப்படி போகணும், ஆப்போசிட்டாக பிடிக்கணும். புரியுதுங்களா? இப்படியே பிடிக்கணும். அடுத்தது இப்படி, இதுக்கு அடுத்தது இப்படி. ஆக ஒவ்வொரு பார்ட்டும் இது 11னா இது 12 சுருக்கணும். அப்போ தான் லூஸ் விட்டு அட்டாச் பண்ண முடியும். பட்டையாக வந்து விசிறி மடிப்பு வைக்கணும். ஒன்று வச்சுருக்குறோம், அடுத்தது இவ்வளோ பட்டையாக நல்ல பட்டை பட்டையாகவே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படியே தச்சுக்கிட்டு வரணும். பாருங்கள், இவ்வளோ பெரிய பட்டையாக வைக்கணும். அதே நேரத்தில் இந்த மூணு தலையும் ஒரே மாதிரியாக இருக்கணும், கீழே மேலே ஆகக்கூடாது. இப்போ 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். அது ஒரு பட்டை வச்சுக்கணும், 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். வரிசையாக பட்டை பட்டையாக வச்சுக்கிட்டு வரணும். ஒரே சைடில் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இப்போது ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சிட்டோம். இப்போது அளந்து பார்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா 12 வருது. இதே மாதிரி 4 பாட்லையும் 12 சுருக்கணும். அது இல்லாமல் ஒரே அளவுக்கு பட்டை பட்டையாக தைக்கணும். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கணும், ஒன்றுக்குள்ளே ஒன்று நுழைச்சிடக்கூடாது. இப்போது இதே மாதிரி மற்ற 3 பார்ட்ஸ்லேயும் 12 சுருக்கிக்கணும். இப்போது 4 பார்ட்லையும் 12 சுருக்கிட்டோம். இப்போது ஃப்ளீட்ஸை பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்குது, ஃபேஸ் டு ஃபேஸு. இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தைச்சதுனால தான் இது வந்து சைட் ஜாயிண்ட்டு. இந்த சைடில் வந்து இந்த மாதிரி வரும், ரவுண்ட் ரவுண்டாக ஃபினிஷிங்கில் வரும். பாருங்கள், இது சென்டர்,
இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டாக வரும். ஆக சைட்லேருந்து பார்த்தா ரவுண்ட் ரவுண்டாக வரும். இந்த தோத்தி பேண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபஸ்ட்டு கீழே பைஜாமா வச்சுக்கணும், மேலே பட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது இது மேலே இதை தூக்கி போட்டு சென்டரும் சென்டரும் ஒன்றா வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நடுவில் இருக்க இந்த லூஸை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டு கொண்டாந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சேர்த்து விட்டுடணும். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா வந்து சேரணும். இதே மாதிரி நாலு பார்ட்டும் நாலு பாயிண்டில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரெண்டு தலையும் ஒன்றா வச்சுக்கணும், மார்க்கிங்கும் மார்க்கிங்கும் ஒன்றா வச்சுக்கணும். இந்த ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு இது கால் இன்ச்சில் தான் தச்சுக்கிட்டு வரணும். பாருங்கள், கீழ் துணியை விட இந்த ஃப்ளீட்ஸில் எக்ஸ்ட்ராவாக லூஸ் விட்டு ஜாயின் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பார்ட்டு முடிச்சிட்டோம். இந்த ஜாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒரு பார்ட்டை முடிச்சிட்டோம். இதே மாதிரி நாலு பார்ட்டும் முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், ஒரு தையலை போட்டோம், அது மேலேயே இன்னொரு தையலை போட்டு டக் அடித்து முடிச்சுக்கிட்டோம். இப்போது தோத்தி பேண்ட் முடிச்சிட்டோம். அளவு பேண்ட்டும் நம்ம தச்ச பேண்ட்டும் வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது. இது கிராஸில் இருக்கிறதுனால இப்படி கிராஸாக தெரியுது, மற்றபடி ஒரே ஹைட்டு வந்திருக்கு. ஃபினிஷிங்கை நீங்கள் பார்த்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் படிப்படியாக புரிஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெமோ பீஸுங்கிறதுனால நாங்கள் ஒரு சாதாரண துணி எடுத்து தச்சு காமிச்சிருக்கிறோம். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நல்ல துணி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் தச்ச தோத்தி பேண்ட்டில் கால் அகலம் வந்து இப்படி அகலத்தில் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போது இதுலேயே இன்னொரு மாடலும் இருக்குது. அது என்னென்னா, நீளத்திலையும் இந்த பக்கமும் வந்து ஓப்பன் வச்சுக்கலாம். எப்படின்னா, இதுதான் இந்த டிசைனில் பாருங்கள், நீளத்தில் கட் பண்ணி ஜாயின் பண்ணி தச்சுருக்குறோம். புரியுதுங்களா? இந்த ஓரத்தை கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி மடித்து தைக்கணுங்கிறத நீங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் ஃப்ளீட்ஸ் இல்லாத தோத்தி பேண்ட் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த தோத்தி பேண்ட்டில் வந்து நாடா போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைனாக்க பட்டை எலாஸ்டிக்கும் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பட்டை எலாஸ்டிக், ரோப் எலாஸ்டிக் போடுவது எப்படி என்று தெரிஞ்சுக்கலாம். இப்போது நாம் வந்து பட்டை எலாஸ்டிக் போட்டோம்னா இதை ஒட்டி தையல் போடணும். கொஞ்சம் கேப்பாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற இந்த பட்டை எலாஸ்டிக் ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பட்டை எலாஸ்டிக் போட்டுட்டு நாலு இடத்துல பாருங்கள் ஒவ்வொரு டக் அடித்து விட்டுட்டா இது ட்விஸ்டே ஆகாது. ஒன்று கரெக்டாக தைக்கணும். அப்படி தைக்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல டக் அடித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டக் அடித்து வச்சுக்கோங்க, ட்விஸ்டே ஆகாது. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த தோத்தி பேண்ட் படிப்படியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.